பாரத் மாதாவுக்கு ஜெய் என்ற வார்த்தைக்கிணங்க அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்காக பூமி பூஜை செய்த பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு இந்த அவையின் மூலம் நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் உள்ள ராமசாமி கோயிலில் பாரத பிரதமர் அவர்கள் முயற்சி எடுத்து அந்த தொலைக்காட்சி வாயிலாக ஒரு முறை டெல்லியிலே சொல்லியிருக்கின்றேன். அதையும் இந்த நேரத்திலே வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். எனது தொகுதி பற்றிய பிரச்சனைகளை நான் அடுத்த முறை சொல்லிக்கொள்கிறேன். குறிப்பாக சிறிதளவு தான் சொல்ல வேண்டும் என்கின்ற நேரத்திலே பேரவைக்கு வேண்டுகோள் அறிவித்தேன். வருடத்திற்கு 1000 கோடிகள் விவசாயிகளுக்கு வங்கி வழங்கி வரும் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்து தெரிவித்துக் கொள்வது கிட்டத்தட்ட 500,000 பேர் பெற்ற கோழி விவசாய உறுப்பினர்கள் சேர்த்திருக்கிறார்கள். அவர்களை கண்டுபிடித்து தர வேண்டும் என்ற நேரத்தை மாமல்லத்தை கேட்டுக்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நன்றி கூறி விடைபெறுகிறது. நன்றி, வணக்கம். பேசியிருக்காங்க அதை ஈடுபட எங்க கட்சி எங்க நாலு கட்சி சேர்ந்து அந்த கட்சி திரும்ப இருமலை கொள்கையாக பேசியிருக்காங்க. எங்களை இப்போ நாங்கள் இப்போ ஆதரிக்கிறேன். ஆதரிக்கணும். அது வந்து திரும்பி வேற கட்சியை சேர்ந்து முன்னாடி வந்து அதில் வந்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின் படியும் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின் பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் மத தலைவர்கள் முடிவின் பற்றி அந்த கட்டிடம் கட்டப்படுகிறது. அது 3 ஆண்டுகளுக்குள் கட்டப்படும் என்று சொல்கிறார்கள். அதேபோல் தமிழ்நாட்டிலும் ஒரு இது தட்டி கட்ட வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்திருக்கேன். அதே மாதிரி நடக்கும் என்று நான் நம்புகிறேன். மத்தியில் இருக்க அரசாங்கம் வந்துட்டு வர்ற கொள்கைகள்லாம் வந்துட்டு மாநில அரசாங்கத்தை வளர்ச்சி வந்துட்டு முடக்கிற அளவுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தான் நான் பேச ஆரம்பித்தேன். பணத்தெல்லாம் திருப்பி வீட்டுக்கு கொண்டு விவசாய முதலமைச்சேன். இந்த பணங்கள்லாம் திருப்பி விவசாயிகள் வாங்கிதான் என்னுடைய வேலை வைக்க தான் இருந்தேன். அது பேசுகிறதாக அதை சொல்கிறேன். அதாவது ராமர் கோயில் கட்டினாங்க, அதுக்கு 5ஆம் தேதி பூஜை பூஜை போனாங்க, 4ஆம் தேதி போயிருந்தேன். அந்த 4ஆம் தேதி வந்து அவருக்கு வாசல் பண்ணேன் அகிலின் தலைவர்கள். அவ்வளோதான் நான் வந்து ஆதரிக்கிறது எந்த ரிப்போர்ட்டையும் பிரச்சனை சொல்லுவேன்.